சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ இந்த ஃபேஸ்புக்கு, அப்புறம் சில படத்தில் கூட சில மீம்ஸ் மாதிரி காமெடி அப்போல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி என் கூட தான் படித்தான், காலை நல்லா படிக்கிறவன், ஆனால் இப்போ பார்த்தா என்கிட்ட வேலை பார்க்குறான், அல்லது சில இன்னும் சில மீம்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏண்டா அப்படி மறைச்சு எழுதி நூறுக்கு நூறுலாம் எடுப்பீடா, இப்போ பாரு என்கிட்டே கடைசியாக இது கேட்கு, என்ன என்கிட்டே பிச்சை எடுக்கிறீடா அப்படிங்கிற மாதிரிலாம் சில மீம்ஸு. அப்படி இல்லைன்னா சில படத்தில் சொல்கிற மாதிரி தான், அதாவது காலேஜ் டாப்பராக வந்த கடைசியில் இப்போ 15,000 ரூபா வேலைக்கு போய் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதை நல்லா விழுந்து விழுந்து படிப்பான் அவன், வந்து கடைசியில் ஒரு 15,000 வேலைக்கோ அல்லது வேலை தேடிட்டுருப்பான். அதே ஒரு பேக் பெஞ்சராக இருப்பான் அவன், கடைசியில் ஒரு கட்சியில் சேர்ந்து, அதாவது பேக் பெஞ்சராக இருப்பான் அவன், அந்த டாப்பருக்கு வந்து ஒரு எதிரியாக இருப்பான், அல்லது அந்த டாப்பர் வந்து இவனை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திருப்பான் சின்ன வயசில். ஆனால் இப்போ பார்த்தா அவன் வந்து அந்த டாப்பர் வந்து ஒரு பெரிய பணக்காரனாகி ஒரு ஹை கிளாஸ் காரில் முடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி வந்து இறங்குவோம், அப்படி இவன் வந்து 15,000 ரூபா சம்பளம் வாங்குற மாதிரின்னு காட்டுவாங்க. அது ஒரு இதுவாக இருந்தாலும், ஒரு கற்பனையாகவே இருந்தாலும், சில பர்சன்டேஜ் அப்படி இருக்காங்கல்ல, ஐம் டாக்கிங் அபவுட் தட் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ். அப்போ என்னோட ஒரு தாட் என்ன வந்துச்சுன்னா, இப்போ ஒரு 100% எல்லாருமே அந்த மாதிரி அந்த டாப்பர் மாதிரி இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த குறிப்பிட்ட 10% இருக்கிற அந்த டாப்பர்ஸாக இருந்தவங்களோட 1% எடுத்து நான் இப்போ ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தா, ஸ்டடிங்கிறதுல ஒரு 6-5 பார்த்தா, அவங்க அப்புறம் என்னத்துக்கு தான் அப்புறம் அவ்வளோ தூரம் இது வாங்கினாங்க, எதுக்காக சின்ன வயசுலேருந்து விழுந்து விடிகிற வரைக்கும், விடிகிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு படித்து 100க்கு 100 எடுத்து டிப்டாப்பாக ட்ரெஸ் மாட்டி பெல்ட்டு டைட்டுன்னு டெக் இதுவாக மாட்டி, கடைசியில் அவங்க ஒரு காலேஜுக்கு முடித்து ஒரு என்ன தான் டிஸ்டிங்ஷனு அந்த இதுன்னு ஏதோ ஏதோ வந்தாலும் அவங்க லைஃப் அப்படியே டம் ஆகிறதுக்கு என்ன காரணம், உண்மையுமே அவங்களுக்கு வாழ தெரியலையா, அல்லது கொடுத்தா தட்டில் போட்டால் திங்கிற மாதிரி ஒரு தட்டில் போட்டானா எப்படி சொல்கிறேன்னா, அந்த தட்டில் என்ன கிடைக்குதோ அதை மட்டுமே சாப்பிட தெரியறவங்களா, அல்லது அதை தாண்டி என்ன வந்தாலும் அந்த தாட்டி என்ன போட்டாலும் என்ன செய்ய தெரியாதவங்களா, ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் மட்டும்தான் சர்வே ஆக தெரிஞ்சவங்களா? நான் சொல்கிறது புரியுதான்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு இந்த 10% ஆஃப் பீப்புள்ஸை பற்றி ஒரு பார்வை ஒரு 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 இன்டர்வியூவாக சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லணும்னு நினச்சேன், நான் டெலிவரி பண்ணேன். அவங்களாம் என்னானாங்க, அவங்களோட லைஃப் கடைசியில் அதாவது ஒரு ஸ்பைக்காக ஏறுறாங்க, சின்ன வயசுலேருந்து ஸ்பைக்காக ஒரு ஏறி திடீர்னு அந்த அவங்க நோபடி ஆயிடுறாங்க, ஒரு ஒரு அன்னோன் சோச்சாகிறாங்க, அது ஏன்? அது அவங்க மற்றவங்க சில பேர் சொல்லுவாங்க, இல்லை அது வந்து இட்ஸ் நாட் ஈவன் பாசிபிள், நல்லா படித்தவங்க கண்டிப்பாக லைஃப்பில் செட்டில் ஆயிடுவாங்க, ஓகே. ஆனால் அது ஒரு 1% இருக்காங்க, பட் ஐம் ஷுர் பட் சில 1% இருக்காங்க, அவங்க எது செஞ்சாலும் அவங்க எது செஞ்சாலும் இல்லை நல்லா செஞ்சுருப்பாங்க, ஆனால் கடைசியில் என்ன ஆகும்னா இவன்லாம் செட்டில் ஆயிருப்பாண்டா அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஏதோ ஒரு 1% உடனே ஃபேமிலி சுச்சுவேஷன் பர்சனல் ப்ராப்ளம் அது ஓகே, அது ஒரு குறிப்பிட்ட 1%, அவங்க அந்த 1% நான் பேசல, நல்லா தான் பண்ணியிருப்பாங்க, நல்லா தான் அவங்களுக்கு எல்லாம் அமையணும்னு இருந்திருக்கும், ஆனால் ஏன் விதியும் அந்த 1% ரூல் அவுட் பண்ணிடுங்க, விதி பர்சனல் ஃபேமிலி ஃபேட்டு அதுனா ஃபேமிலி ப்ராப்ளம் பர்சனல் இஷ்யூ அந்த 1%யும் அதில் ரூல் அவுட் பண்ணிடுங்க, ஒரு 1% இருப்பாங்க தெரியுமா, அது என்ன கேட்டகரி, அவங்கள ஏன் அந்த மாதிரி இருக்காங்க, அந்த கேட்டகரி ஏன் அப்படி ஆகப்பட்டாங்க, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, அவங்க கடைசி வரைக்கும் ஒரு டிப்டாப்பாக இருந்து என்ன அவங்க சாதிச்சாங்க, என்ன சாதிச்சாங்கங்கிறத விட அப்படி தானே இருக்கணுங்கிறது தானே சொல்லி கொடுத்தாங்க, அப்படி இல்லாதவன் கடைசியில் ஏன் அப்புறம் வாழ்க்கையில் முன்னேறான்,
அப்படி இல்லாத, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, டிப்டாப்பாக ட்ரெஸ் மாட்டி, பெல்ட் மாட்டி, டை மாட்டி இருக்கிறவன ஒரு இருந்தவனை கடைசியில் அப்படி இருக்கிறதே வேஸ்ட்டு, என்னத்துக்கு அப்படி இருக்கணுங்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்கல்ல. இஸ்ஹி எ ஜோக்கர் ஆர் த வேர்ல்ட் ஃபோர்ஸ் ஹிம் டு சீ த ஜோக்கர் Forced him or made him to be the Joker, which he was not actually a Joker. மனசில் படிச்சு சொல்லணும் தோணுச்சு.